சரி, சமகால இலக்கிய நேரம் வருகின்றார் ஜெயம் தங்கராஜ் அவர்கள். வாங்க, வணக்கம். இனிய மதிய வணக்கத்துடன் நெதர்லாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜன். சமகால இலக்கிய நேரத்துக்காக தொடரும் பேங்காக் நாட்கள், இலக்கம் 234. மாற்றம் முதலில் கடினமாக இருக்கும், நடுவில் குழப்பமாக இருக்கும், இறுதியில் மிக அழகாக இருக்கும். வேற்று நில வாழ்க்கையும் நாளடைவில் பழகித்தான் கொண்டது. தாயகத்தில் வேறு வேறு ஊர்களில் இருந்து வந்திருந்தாலும் பேங்காக்கில் ஒரு குடும்பமாகிவிட்டோம். அன்று ஒரு சந்தோஷமான செய்தி எங்கள் எல்லோரையும் முகவரின் கைத்தடிகள் வெளியில் கொண்டு சென்று பெரிய சந்தையை காட்டப்போகின்றார்கள் என்ற செய்திதான். ஒன்றடி மண்டடியாக அடைபட்டு கிடந்த எங்களுக்கு சொல்லவும் வேண்டுமா? ஆட்டு குட்டிகள் போல் துள்ளி குதித்தோம். இந்த அதிசய நிகழ்வுக்கு காரணமும் உண்டு. அதாவது, விமானம் ஏற போகிறவர்கள் தங்களுக்குரிய தேவையானவற்றை வாங்கிக் கொள்வதற்கும், அத்தோடு வெளியுலகை கண்டு ஒரு சின்ன சந்தோஷத்தையும் அடைந்து கொள்ளட்டும் என்கின்ற கட்டுப்பாட்டு அரக்கன் முகவரின் கட்டளையும் கூட என தெரிய வந்தது. கல்லுக்குள்ளும் ஈரமுண்டு என்பது புரிந்தது. ஒரு 20 பேரை கொண்ட குழு முகவரின் விசுவாசிகளுடன் பேருந்து ஒன்றில் ஏறி பயணித்து அந்த பெரிய சந்தையை அடைந்தோம். குலத்துக்கும் ஒன்றை கூற வேண்டும், எங்களை வெளிநாடு அனுப்பப் போகும் முகவரை இதுவரையில் நாங்கள் பார்த்ததில்லை. அவர் பெயரை மட்டும் கேட்டுள்ளோம். மற்றும் அவரின் குணம், அதாவது அரக்கனின் மறு உருவம் என்றும் சொல்ல கேள்விப்பட்டுள்ளோம். அவரின் உருவம் இப்படியாக இருக்கலாம் என நான் ஒரு வில்லன் நடிகரை கற்பனை செய்து வைத்திருந்தேன். பேருந்திலிருந்து இறங்கிய ஒரு பெரிய வீதியால் சென்று கொண்டே பாதையின் இரு மரங்களிலுமுள்ள வியாபார ஸ்தலங்களை பார்த்து கொண்டே நகர்ந்தோம். ஏற்கனவே கொண்டு வந்த டொலரையும் தாய்லாந்து பணத்தில் மாற்றி வைத்தபடியால் பொருட்களை வாங்குவதற்கு சுலபமாக இருந்தது. இப்படியொரு பல்பொருள் அங்காடியால் பல பொருட்களும் குவிந்து காணப்பட்டு கிடந்தது. அது இந்திரா மார்க்கெட் என்று கூறினார்கள். அது என்ன நம்ம பெயராக இருக்கின்றது? புலகாங்கிதம் என்ன ஒன்று சொல்வது? பல வகையான பொருட்களை கண்டு விழிகள் வியந்தன. முதலில் தாய்லாந்து மக்கள் உணவு பழக்க வழக்கங்களோ அன்றி கலாச்சாரமோ எங்களிலிருந்து சற்று மாறுபட்டது என்பதை அறிந்து தலையை சுற்றியது. தாய்லாந்து பாரம்பரியம் போலதான் உள்ளது. திறந்த கலாச்சாரம், மாறுபட்ட உணவு பழக்கங்கள். சுதாகரித்து கொண்டே எங்கு பார்த்தாலும் மூக்கை துளைக்கும் பொரித்த உள்ளி வாசம். பொரித்த உள்ளி அவர்கள் நிறையவே உண்பார்கள். மேலும் அங்கு வீதியோர சிறு சிறு நம்ம ஊர் மீன் சந்தை போன்று பட்டிக்கடை, அங்கு பொரித்த கரப்பான் பூச்சிகள் பொரித்த ரால் மாதிரியே காட்சி அளித்தன. சற்று தள்ளி போனால் தண்ணி வாளிக்குள் உயிருள்ள தவளைகள். தவளை அவர்களுக்கு பிடித்தமான உணவாக இருந்தது. இப்படியாக இன்னும் நாங்கள் உண்ணாதவைகளையெல்லாம் அவர்கள் ரசித்து ருசித்து சுவைப்பவர்கள் என தெரிய வந்தது. உலகம் ஒன்று, உலக மக்கள் விசித்திரமானவர்கள். ஆனால் பழங்களை சொல்லப்போனால் கிட்டத்தட்ட எல்லா பழங்களும் மலிவாகவே வாங்கக்கூடியதாக இருந்தது. துணிகளை சொல்லப்போனால் மிக மிக குறைந்த விலையில் தரமாகவும் இருந்தன. வந்தவர்கள் எல்லோரும் அவசியமானவற்றை வாங்கி கொண்டோம். நேரம் என்ன மாதிரி கழிந்தது என தெரியவில்லை, போய்விட்டது. அந்த ஒரு நாள் அளப்பரிய சந்தோஷத்தை அளித்தந்தது. மீண்டும் பேருந்திலேறி விடுதிக்கு வந்தோம். அங்கு வந்தபின் ஒரு மணி நேரம் கழித்து எனக்கு ஒரு செய்தி வந்தது. அதாவது, இன்னும 2 நாட்களின் பின் நானும் எனது பாரியாரும் பயணிக்கப் போவதாக. கேட்டதும் முதற் பயணமான சிங்கப்பூர் பயணம் மூளைக்குள் மின்னி மறைந்தது. மகிழ்ச்சியையும் பயத்தையும் கலவையாக்கி மனம் உற்பத்தி செய்தது போன்றிருந்தது. இருப்பினும் இந்த முறை வெற்றி பயணமே என தழுதழுப்பிலிருந்து மீண்டு மனம் எதிர்பார்க்காமல் கச்சித்தது. நம்பிக்கை உள்ளத்துக்குள் நுழைந்தது. தொடர். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாங்காக் போட்டிருந்தார்.
வணக்கம். சமகால இலக்கியம் பாணிமோகன், அதிபர் நடாமோகனுக்கு இத்துடன் நன்றிகளும் பாட்டுகளும். ஆக்கம் 155. தமிழ் எழுதிய அப்படி தானே வரும் பேங்கோ. அதே இங்கிலீஷ்லயே போடுவான், ஏன் தமிழ்லயே போடுவான், ஊரே நாட்டை இங்கிலீஷ்ல போட்டா பிரச்சனை முடிஞ்சு. இப்ப ஜான் ஜோன் ஜார்ஜ் வாட்டர் இங்கிலீஷ்ல போட்டே உச்சரிக்கிற முறையாச்சு உச்சரிச்சான். இந்த வாட்டர்ஸ்லும் பேங்கோங் பிஎன்ஜி கேஓஎன்ஜி அண்ணே பேங்கோங் தான் வருது. ஆனா இது இங்கிலீஷ்க்கு அந்த உச்சரிப்பு தான் வருது. பேங்கோங் 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 பேங் பிஎன்ஜி கேஓஎன்ஜி பேங்கோங் அதுவும் பேங்கோங் தான் போடுகிறேன் தமிழில். சரி, வாட்டர் வாட்டர் ரெண்டு போடுவார்கள். தண்ணிய தண்ணி ரெண்டு போட்டா இப்போ போட்டுற போவன்னா போட்டாலும் பரவாயில்ல. அதே போண்ட பட்டி போட்டு வாட்டர் அதே ஆரஞ்சு ஆஃபீஸு ஐயோ அதை எங்கள் நம்ம அவர்களை உச்சரிக்கைகளும் உண்மையிலே சரியான கோபம் பெறும். அவர்கள் இங்கிலீஷ் தமிழே தெரியாது இங்கிலீஷ் அதையே பிடிக்க அதை பாருங்கள். இப்போ நம்மவர்கள் இப்போ இதில் படித்தாலும் சரியாக தான் உச்சரித்தான் ஊரில் நம்மளே உச்சரிக்கல தானே அதை பேரெல்லாம் என்ன அதே ஜான் இப்ப ஜோச் ஜாச்சு ஜாச்சு எனக்கு எனக்கு இங்க ஒரு வேறு வேறு வரப்ப ஜோச்சுக்கு ஜோச்சுக்கு ஜாச்சு ஜோச்சு அது ரெண்டு விளங்குறீங்கள அப்படியே நம்ம ஒரு உச்சரிக்கைகள் தானே எனக்கு இன்னும் கோபம் வர்றது. என்னடா நம்ம ரெண்டா பிடிச்சிருக்கிற குறை சரியான. சரி வாங்க வர்ற வாங்க பயணம் பற்றி பேசுவோம். அதுக்குள்ள துணி வர வாங்க போயிட்டேன் விசேஷமா சொல்லியிருந்தேன்டா நான் என்னது கரப்பா பற்றி பொறிச்சிருந்தா தவளையிலாம் தண்ணிக்கலாம் அந்த குருவண்டாம்புழு வந்து பார்த்துட்டீங்களா வாணி குருவண்டாம்புழு நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்களா அங்க அதுக்கிட்ட அது மனம் வித்தியாசமான மனம் அந்த பொறிக்கிற இடம் எல்லாமே மனம் அதே என்ன இந்த உள்ளியே பொறிச்சு பொறிச்சு வச்சிருக்காங்க அதுவும் ஒரு மனம் ஒரு பக்கத்தால மட்டி அவிச்சால் ஒரு மனம் பெறுவதில்ல அது மாதிரி இருக்கு ஒரு வித்தியாசமான மனம் அது கிட்டவே போயிடாத மாதிரி இருக்கும். இல்ல நீங்க இப்ப எப்படி சொல்றீங்க சரியோ இப்ப ராலை வந்து அது புழுவாண்ட ஒரு கொஞ்சம் பேர் சொல்லிடணும் எங்களை இப்ப அப்ப அதை நாங்க சாப்பிடுறோம். இப்ப அந்த இடத்துல வரவர்கள் மாதிரித்தான் ஐயோ நான் அந்த இடத்துல போறல பையன் பயங்கர நாத்தம் கடல் புழு சொல்லி ராலே சாப்பிடாரு என்ன தங்க பவுனா தங்க பவுன் போல வில ரால் தெரியுமா ஆரம்பத்துல வாணி இந்த பிரான்சுக்கு என்னது கணவரின் தங்கையின் கணவர் வந்திருந்த பொழுது அவர் அப்போ பாசம் எரியாது ஒரு ரெஸ்டாரண்டில் ஒரு பிரெஞ்சு நாட்டவரோட சாப்பிட போயிருந்திருக்கிறாரு. அங்க சாப்பிட்ட தண்டில் சாப்பிட்ட இந்த பாம்புறக்கி இருக்குல்ல பாம்பு பாம்பு இருக்காரு ஏன் சாப்பிட்டு இருக்கணும் அப்ப எனக்கு தெரியாது. சரி முதல் அப்ப என்னன்னு கேட்டாலும் பாசம் தெரியாது ஒரு சாப்பிட்டாச்சா சாப்பிட்டு வேற கேட்டாரம் இது அதை காட்டி என்னன்னு அவர் கையில சொன்ன கை இருக்க பாம்பு படம் மடக்கும் இப்படி கைய பிடிச்சு இப்படி நீளமா காட்டி இப்படி என்றார் அந்த ஓடி போய்
சாப்பாடுறாங்க மடுவுக்கு போய் மாங்குளம் சந்தையில இறங்கி சாப்பிட போனேன் கடைக்கு அந்த நேரம். அப்போ அம்மா வயிற்றில் இந்த சுகம் இல்லாமல் எட்டு வந்துவான். அப்போ சோ சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தங்கால காய்கழுவ போயிருக்கலாமான் இந்த பிறங்கிட தள்ளி எல்லாம் கிடந்தது அமீன் அம்மா கண்டவிட அம்மா தான் கண்டதான் கண்டு விட்டுட்டு சொந்த வந்துட்டு அம்மாவுக்கு சக்தி எடுத்து எல்லாம் அபிஷேகம் ஆகிட்டு தான் இந்த வீட்டை வர அப்படி அந்த அங்கே அப்படி கலக்கினோம். இப்போ இங்கேயும் போட்டுக்கூடாது ஊரில் அப்படி பட்டது சாப்பிட நீங்க எல்லாரும் கடையில சாப்பிடுங்களோ பார்த்து சாப்பிடுங்க எலி இறைச்சிகளை இருக்கிறதானே சுண்டெலி பெரிய இருக்குதுவானே அதெல்லாம் பெரிய எலிகள் பிடிச்சி அதில் நல்ல இறைச்சிகள் இருக்குதானே பானையில் மாதிரி அணுகுழச்சி சாப்பிட்ற மாதிரி அப்படி பெரிய இது அந்த வயல்வெளிகளுக்குள்ளே இருக்கிறது பெரிய யாழ்ப்பாணம் போக மட்டும் சாப்பிட்ற இல்லை அந்த கடை வழியே கடையை போனால் மதியம் தான் கிடந்தது அதில் சாந்தினி அவர்கள் வணக்கம். வணக்கம். நானும் கடையில் சாப்பிட்டேன். ஆ சாந்தினி வணக்கம். சாந்தினி அவர்களே வணக்கம் வணக்கம். நான் கடையில் நிற்கிறேன் வேறு இருக்கிறேன் ஆக்கள் நினைக்கணும். சரியா இப்படி வைத்துக் கொள்வோம். நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம். ஆ நன்றி. ஜெயந்தங்கன ஜவரால் சீத துணி எல்லாம் பார்த்துருக்குறோம். வாங்கினவரோ துணி மார்க்கெட்டுக்குள்ள பிஞ்சார போட்டு வர்றதுக்காக சில உடுப்புகள் வாங்கினாங்கள். மற்ற ஜாக்கெட் அதில் பண்ணாங்கள். ம் அப்படியே தான் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தால் தான் அங்கே மார்க்கெட்டில். ம் வெளியில உள்ளுக்கு இருந்து நாங்க அடைஞ்சு போய் கிடந்தது. அப்ப வெளியில போனா சந்தோஷம் தானே. அப்ப எல்லாருமா போக போய் வந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவங்கள் இருக்கும். என்ன பாப்போம் பேசிக்கொள்வோம் அனுபவங்கள். அங்க மூன்று மாதம் ரெண்டு நாள் மூன்று மாதமும் நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் போவதுதான் சொல்லலாம். கிட்டத்தட்ட மூன்று மாதம் விசா முடிகிற நேரம் தான் எங்களை அனுப்பி விட்டோம். உங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. சரி மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி. வணக்கம்.